இல்லையா? நீ வேற முள்ள, அதை ஏன் கேக்குற? எனக்கே பக்கு பக்குன்னு இருந்துச்சு. மீனா கிட்ட கண்ண மூடலாம் நான் சொல்லிட்டேன், ஆனா காது குத்தும் போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு. அப்பா அட விடுதானே, அதையெல்லாம் நல்ல விடிய முடிஞ்சு. உன்னை நினைச்சா அதை பத்தியே யோசிச்சுக்கிருப்பா. இல்ல மாமா, இந்த காது குத்துற விஷயத்துல மீனவ ரொம்ப கிண்டல் பண்ணிட்டோம், ஆனா எனக்கே இன்னைக்கு நெஞ்சு அப்படியே படப்படன்னு ஆயிடுச்சு மாமா. ஆனா ஒரே செகண்ட்ல காது குத்திட்டாங்க. இதெல்லாம் அவங்களா வளர்ந்த பிறகு அவங்களா குத்திக்கிட்டோம் விட்டுறணும். ஒரு வயசு ஆகுற பொம்பளை பிள்ளைய போய் காதுல கம்மல் குத்தி மொட்டை போடணும் எதுவும் கட்டாயம் இருக்கண்ணா? ஏழை நீ வேற, பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் மாட காது ஊத்துறான், ஆம்பளை பசங்களுக்கும் மொட்டை அடிச்சு காது ஊத்துறோம்ல. ஒரு சாஸ்திரத்துக்கு சொல்லி வாங்கிடா, காது ஊத்துறாண்டா கல்யாணம் பண்ண கூடாதுன்னு. உங்களுக்கு காது குத்துன ஒரு விசேஷத்துக்கு போய் நாலு சொந்த வந்ததை பார்த்து சந்தோஷமா பேசிட்டு வந்தா மனசுக்கு அவ்வளவு நிறைவா இருக்குடா. ஆமா மாமா, அத்தை இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேன்றதை தவிர, அடுத்தடுத்து கயலுக்கு பிறந்த நாள், மொட்டை போடுற ஃபங்க்ஷன், அதுக்கு முன்னாடி பாண்டியனுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன், அப்புறம் நம்ம வீட்லயே ரெண்டு வளகாப்பு ஃபங்க்ஷன், நல்லாதான் இருக்கு.